स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासित इन्दवः त्रायन्ताम्बो मधुरिपोः नकाः துவனி பத்தின விகல்பங்கள் இந்த ஸ்லோகத்துல இந்த காரிக்கையினுடைய ஒரு விருத்திகளை தான் படிச்சுட்டு வரோம் நம்ம ஏன்னா இந்த இந்த ஒரு காரிக்கை இந்த ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷனாதான் பல விஷயமான விகல்பங்களை நமக்கு சொல்லிட்டு வர்றார் துவனிய பொறுத்து எப்படி மனுஷியா வந்து நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு பூர்வ பட்சத்தை முதல்ல வச்சுட்டு இதெல்லாம் வந்து கண்டனம் பண்றதுக்காகவும் இதெல்லாம் வந்து சரி கிடையாது இந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸ் பலது இருக்குங்கிறதுனால நான் இப்போ இந்த

அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபர்ஸ்ட் காரிக்க ஆரம்பிக்கிறார் அதுல வந்து என்னென்ன எல்லாம் துவனிக்கு பிரதிவாதிகள் அப்படின்னா மூன்று பட்சங்கள் இருக்கு ஒண்ணு வந்து அபாவவாதி ரெண்டாவது பக்தவாதி மூணாவது அலட்சணீயதா இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அபாவவாதியிலேயே உங்களுக்கு மூணு டிஃபரெண்ட் பக்ஷங்கள் வருது அபாவவாதினா என்ன விபரிய மூலக பக்ஷகா அப்படிங்கிறத மூலமா இருக்கக்கூடிய ஒரு பட்சம் அதுதான் அவளுடைய தியரி அபாவவாதிங்கிறச்சே அப்போ அவ மூணு விதமா அத ஒண்ணு கோயம் துவனிகின்னு கேக்குறா துவனிங்கிறது என்னது அப்படின்னு ரெண்டாவது நாஸ்தேவ துவனிகிங்கிறா மூணாவது உக்த ஹேதுஷு அந்தர்பாவகாங்கிறா இப்படி மூன்று வாதங்கள் அவளோடது அததான் வந்து போன இதுல இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடியத மூணு பேராகிராஃபா பார்த்தோம் நம்ம ரீதி குணம் அலங்காரம் இவைகளை காட்டிலும் கோயம் துவனிகி துவனிங்கிறது என்ன அப்படின்னு ஒருத்த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதாவது என்னங்கிற ஒரு கியூரியாசிட்டியில அவன் கேக்குறான் அப்படி ஒண்ணு இருக்க முடியுமா என்ன அது என்னது இது அப்படின்னு கேக்குறான் அடுத்தது வந்து ரொம்ப ஒரு ஒரு ஆக்ரகத்தோட இந்த மாதிரி எல்லாம் ஒரு இதெல்லாம் காட்டிலும் ஒரு துவனின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது காவியத்துக்கு ஹானியை தான் கொடுக்குமே தவிர அது வந்து காவியத்துக்கு ஒரு சோபையாவே இருக்க முடியாது அதை வந்து ஒரு சகிருதையால சில பேரை நீ வந்து சேப்பிண்டு இத வந்து காவியத்துக்கு காவியம்னு நீ சொல்லிட்டேன்னா அது மத்த வித்வான்களால வந்து அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது சகல வித்வன் மனோகிராஹித்வம் நான் அவலம்பத்தே அதனால நாஸ்தியேவ துவனிகின்னு ரெண்டாவது பட்சம் சொன்னா அபாவ பட்சத்துல மூணாவது பட்சத்துல என்னன்னா அப்படியே சம்பவத்தையே துவனிகி அபூர்வகா அப்படியே ஒருவேளை இருந்தா கூட உக்தேஷ்வேவ சாருத்வேத்துஷு அந்தர்பாவாத்து நான் இதுவரைக்கும் சொல்லிருக்க கூடிய அலங்காரம் குணம் துவனி இல்ல குணம் ரீதி பிரத்தி இவைகள்ல நீ எதுல வேணாலும் சேர்த்துக்கோ ஐதர் இருக்கிறதுல இட் இஸ் ஒன் அதர் டிவிஷன் போட்டுக்கோ இல்லையா இது வந்து ஃபைவ்னு நான் சொல்லியிருந்தேன்னா சிக்ஸ்தா போட்டுக்கோ நீ அவ்வளவு இதுக்கு வந்து பெரிய ஸ்டேட்டஸ் கொடுத்து நீ உட்காந்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அபாவவாதிய முடிச்சார் அடுத்தது இந்த அபாவவாதியினுடைய மதத்தை வந்து சம்மரைஸ் பண்ற மாதிரி அடுத்த விருத்தி சொல்லி ஒரு ஸ்லோகமும் அவர் சொல்ல போறார் இது எல்லாமே இன்னும் அபாவவாதியினுடைய தான் நம்ம இருக்கோம் கிஷித் பாவனா விதாயி பிரசித்தை அப்பிரதர்ஷித்தேனா அலீகசய மூகூலித்தலோச்சனேத்து விம அபாவவாதி என்ன சொல்லலாம்னா வாக் விகல்பானாம் ஆனந்தாது வாக்குனுடைய விகல்பங்கள் டி இது இருக்கு இல்லையா விகல்பம்னா பலவிதமான ஒரு டிஃபரென்சஸ் இன் ஸ்பீச் டிஃபரன்சஸ் இன் எக்ஸ்பிரஷன் இருக்கலாம் வாக் விகல்பானாம் ஆனந்தியாத் ஏராளமானது இருக்கலாம் அதுல சம்பவத்தபி வா கஸ்மிஷித் ஏதோ ஒரு பிரகார லேசம் ஒரு சின்ன பிரகாரம் வந்து சில பேரால கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் இதுவரைக்கும் அப்படின்னா பிரசித்தமா இருக்கக்கூடிய காவிய லட்சணத்தினுடைய லட்சணத்தை பத்தி விதாயினா அத வந்து கோடிஃபை பண்றவா அந்த காவியத்தினுடைய லட்சணங்களை கோடிஃபை பண்ணி நமக்கு சொல்லி தரவா இருக்காளே அவர்களால் அப்ரதர்ஷிதே அப்ரதர்ஷிதே காண்பிக்காமல் இருக்கக்கூடிய பிரகார லேசம் ஏதாவது ஒரு துளி பிரகாரம் சம்பவத்தியபி இருந்தா கூட இருந்தா கூட அத போய் துவனி துவனின்னுட்டு நீங்க வந்து அப்படியே கண்ணை மூடிட்டு ஆடுறதுக்கு எனக்கு ஒண்ணும் வந்து அங்க ஹேத்துவே தெரியலையே சொல்ல போறேன் அப்படியே இருந்தா கூட கூப்பாடு போடுற அளவுக்கு எது ஏத்தது அலீக சகதயத்துவ பாவனா அலீகம் பொய்யின்னு அர்த்தம் பொய்யா வந்து அப்படியே நாங்க சஹிருதயாளாக்கும் சமான ஹிருதயம் இருக்கிறவனுக்குதான் இது புரியும் வேற யாருக்கும் புரியாது ஒரு பொய்யான ஒரு சகதய பாவத்தை முக்குளித்த லோச்சனை கண்களை அப்படியே மூடிக்கொண்டு நிறத்தியதே துவனிர் துவனிர் இது நிறத்தியதே டான்ஸ் ஆடுறே தத்ரே ஹேத்தும் நவித்மஹா அந்த இடத்துல எனக்கு வந்து ஹேத்து என்னன்னே புரியலையே ஏன் இப்படி பண்றேன் புரியலையே எத்தனையோ பேர் முன்னாடி வந்து பண்ணாமலா இருந்திருக்கா பண்ணிருக்காளோ இல்லையோ சஹசிரஷாஹி மகாத்மபிஹி ஆயிரக்கணக்கான பெரியோர்களால முன்னோர்களால அந்நைகி மற்றவர்களாலும் அலங்கார பிரகாரா பிரகாசிதாஹா அலங்காரத்துவமுடிய பலவிதமான விஷயங்கள் காண்பிக்கப்பட்டன பிரகாஷ்யந்தே பிரகாஷ்யந்தேன இப்பவும் இன்னமும் பண்ணிட்டு இருக்கா ந தேஷாம் ஏஷாதஷா திருஷ் சுருவியது அவர்கள்லாம் ஒரு அலங்காரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த ஆர்கிமெடிஸ் வந்து பிரின்சிபல்ல கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஓடி வந்தானா யுரேகான்னு சொல்லி பாத்ரூம்ல இருந்து அப்படியே ஓடி வந்தான்பா அந்த மாதிரி நம்ம அலங்காரம் ஒண்ணு கண்டுபிடிச்சுட்டேன்னு சொல்லி யாருமே வந்து இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு ஆடுறது கிடையாது அப்படிங்கிற ஏஷம் தசா நஷ்ரூயதே தஸ்மாத் பிரவாதம் மாத்திரம் துவனிகை பிரவாதம்னா ரூமர்ங்கிற இது வெறும் ஒரு சும்மா பேச்சு அவ்வளவுதான் பிரவாதம் மாத்திரம் துவனிகை நது அஸ்ய

மன பிரகாதி சாலங்கிருதி அன்மையும் அப்படி மனப் மனதிற்கு சந்தோஷை சந்தோஷத்தை அதுக்கப்புறம் சாலங்கிருதி அலங்காரத்துடன் கூடினதான கிஞ்சன வஸ்து ஏதோ ஒரு வஸ்துவானது எஸ்மின் ந அஸ்தி எஸ்மின் அஸ்தி ந அப்படின்னு இருக்கு எந்த ஒரு காவியத்தில் இந்த மாதிரி ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அலங்காரத்துடன் கூடினதான எந்த ஒரு வஸ்தவுமே இல்லையோ முதல்ல அதுக்கப்புறம் ரச்சிதம் வியுகி அப்படிங்கிற இந்த இடத்துல பெரிய ஒரு காவிய தத்துவத்துல வந்து அப்படியே ஊறி அழகான சப்தங்களை போட்டு பண்றது ஜாலங்கள் போட்டு பண்றது அந்த மாதிரியும் ரசித்தம் இல்ல சாதாரணமா நீங்களும் நாங்களும் யூஸ் பண்ற வார்த்தையை வச்சு அப்படியும் இல்ல வக்ரோக்தி சூன்யம்ச்ச எது வக்ரோக்தியும் இல்ல அதுல வக்ரோக்தின்னா கொஞ்சம் வளர்ச்சி சொல்றது ஒரு மாதிரி அழகா சொல்றது அதுவும் இல்லைங்கற மாதிரி இருக்கக்கூடிய காவியத்துல நீங்க என்ன பண்றேன் காவியம் தத்து தத்து காவியம் அந்த காவியமானது துவனினா சமன்விதம் இதி துவனியோட கூடி இருக்குபா அதனால ஆஹான்னு நாங்க வந்து அத பிரீத்தியா பிரசம்சன்னு அத சந்தோஷத்தோட நாங்க பிரசம்ச பண்றோம்னு சொல்றேளோ இல்லையோ துவனிகாரல்லாம் இப்ப என்ன நினைக்கிறா அவளை பொறுத்த வரையில் அலங்காரம் பெருசா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல பெரிய அப்படியே கஷ்டமான கடமுடான வேர்ட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல இல்ல வியாக்கரணத்துல அப்படியே வந்து காரக பிரகரணம் படிக்காதான் இந்த ஸ்லோ படிச்சாதான் இந்த ஸ்லோகத்தை படிக்க முடியுங்கிற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது வக்ரோக்தியும் கிடையாது அதுல ஆனா துவனி இருக்கு வசத்தியா அந்த ஒசத்தியான துவனி இருக்கிறதுனால இப்ப பிரம்மதார்மிக விஸ்ரப்தகாங்கிறதையே எடுத்துப்போமே இல்ல கசியமான பவதி ரோஷோங்கிற இடத்துல நமக்கு வந்து துவனி இருக்குங்கிறார் அத வந்து பிரீத்தியா சந்தோஷத்துடன் பிரசம்சன்னு அத என்ன பண்றாரு ஒரு ஜடகா அத போய் ஒரு ஜடமானவன் பிரசம்ச பண்றான் இந்த மாதிரி ஒரு காவியத்தை போய் துவனி இருக்கு துவனி இருக்குன்னு சொல்லிட்டு அதுல அந்த சுமத்தினா பிருஷ்டகா சேத்து ஒரு வித்வான் வந்து சொன்னான்னா கேக்குறான் உங்க கிட்ட இந்த மாதிரி துவனேக ஸ்வரூபம் கிம் இது சுமத்தினா பிருஷ்டஹா சேத்து ஒரு வித்வான் வந்து துவனேகே ஸ்வரூபம் கிம்னு வந்து ஒரு சுமத்தினா வித்வான்னால கேட்கப்பட்டானே ஆனால் அந்த ஜடகா ஜடகாதான் பிருஷ்டகா இப்படி எல்லாம் துவனி இருக்குன்னு விட்டு வசத்தியா சொல்றான் பாருங்கோ அவன்ட போய் நம்ம கேட்டோம்னா அவன் என்ன பதில் சொல்றான் நோ வித்மஹா இது அபிததாதி எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா நீங்க சொல்றேன் இந்த துவனி துவனிங்கிற அந்த இந்த துவனியினுடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா நீங்க ஒண்ணுமே தெரியல அப்போ அத போய் நம்ம ஏதாவது ஒத்துக்க முடியுமோ பிரவாத மாத்திரம் துவனி அப்படின்னுட்டு வாதியினுடைய மதத்தை இங்க வந்து உபசம்ஹாரம் பண்றார் கன்க்ளூட் பண்ணி சொல்றார் இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வந்து மனசுக்கு பிடித்தமான அலங்காரமும் இல்ல வக்ரோக்தியும் இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தைகளும் போடல ஆனா துவனி இருக்குன்னு சொல்லி நீங்க இத்தனை பிரேஸ் பண்றீங்களே ஒரு வித்வான் வந்து உங்கள்கிட்ட துவனி என் துவனியினுடைய ஸ்வரூபத்தை சொல்லுங்கோன்னு கேட்டா என்ன தெரியலேங்கிற நீங்க அதுதான் வந்து நீலகந்த தீட்சிதர் சொல்லுவார் யானேவ சப்தான் பயம் ஆலப்பாமா எந்த சப்தத்தை வச்சுட்டு நாங்களும் நீங்களும் பேசிக்கிறோமோ யானேவ சப்தான் வயம் யானேவ ச அர்த்தான் வயம் உள்ளிக்காமா எந்த அர்த்தத்தை நம்ம சொல்லணும்னு ஆசைப்படுறோமோ தைரேவ விநியாச விசேஷ கௌரகி அதையே வந்து இப்படியும் அப்படியும் செத்த மாத்தி போட்டு அவன் என்ன பண்றான்னா கவையோ மோகயந்தி ஜகத்து இந்த உலகத்தையே அவன் மோகிச்சு வச்சு விடுறான் பாருங்க நீலகண்ட தீட்சிதர் அழகா சோ உங்களுக்கு பெருசா வந்து அலங்காரம் இருக்கணும்ங்கிறது இல்ல வக்ரோக்தி இருக்கணும்ங்கிறது இல்ல ஏதோ நாங்களும் நீங்களும் பேசிக்கிறதா வந்து அவன் யூஸ் பண்றான் அது என்னமோ அதுல வந்து ஒரு ஒரு ஜாலங்கம் அமிச்சுடுறான் நமக்கு வந்து மோகிச்சு வச்சுடுறான் கவி சோ இதோட உங்களுக்கு வந்து அபாவ மதத்தினுடைய ஒரு ஒரு பிரஸ்தாபம் ஆயிடுத்து அவ்வளவுதான் பிரஸ்தாபம் ஆயிருக்கே தவிர இத கண்டனம் மேலதான் வரப்போறது சரியா

భక్తి ధర్మ అభిధేన సామీప్యాదే తగత భక్త లాక్షణిక అర్థాను విట్టు పోడు ఇలా சோ இப்ப பக்தம் ஆஹுஸ்தம்யேங்கிறதுக்கு லோச்சனத்துலே பதார்த்தேன பிரசித்தையா உத்ரேக்யே இது பக்தி பக்திஹிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து பக்தி பக்திங்கிறச்சி டிவோஷன் ஒருத்துப்போம் ஆனா இங்கே சாகித்ய சாஸ்திரத்துல அதுவும் துன்யா லோக்கத்துல உங்களுக்கு பக்திஹின் லக்ஷனா இத்தியர்த்தா அப்படின்னா ஒரு பதார்த்தத்தினால வேறு ஒரு அர்த்தமானது நம்ம அபிதேயேன சாபியம் முதலிய ஒரு லட்சணங்களை கொண்டு வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் பிரசித்தமா கங்காயாம் கோஷான்னு சொல்றச்சே கங்காங்கிற ஒரு வாச்சக சப்தத்தை வச்சுண்டு பிரசித்தமா இருக்கக்கூடிய ஒரு கங்கா தட்டத்தை நம்ம புடிச்சுக்கிறோம் இல்லையோ அது மாதிரி பஜ்யதே ஏ அனேன பதார்த்தேன கங்கா இத்தி சப்தசிய பதார்த்தேன அந்நகா எது பிரசித்தையா உத்ரேக்ஷியே பஜ்ஜியதே சேவியதே அப்படின்னா கங்கா தட ரூப அர்த்தா பஜ்யதே சேவ்யதே அதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து பக்தா லாக்ஷணிகா அர்த்தஹான்னு புரிஞ்சுக்கிறோம் சோ அந்த அபிதேயேன சாமிப்யாத்து சாரூப்யாத்து சமவாயதா வைபரீத்யாத்து கிரியா யோகாத்து லக்ஷனா பஞ்சதா மதா லக்ஷணாங்கறது ஐந்து வகை படுறது அபிதேயம் சப்தத்தோட அதாவது எந்த ஒரு வேர்டு நமக்கு டெக்ஸ்ட்ல இருக்கோ அந்த வேர்டோட சாமிப்யாத்து கங்கா தட்டம் வந்து பக்கத்துல இருக்கு பிரவாகத்துக்கு பக்கத்துல இருக்கு சாமி ரிலேஷனை வச்சுண்டு நம்ம வந்து தட்டம்ங்கிற ஒரு லாட்சணிக்க அர்த்தத்துக்கு நம்ம போறோம் அல்லது சாரூப்யாது கௌர்வாகிற இடத்துல சாரூபியத்தை வச்சுண்டு நம்ம போறோம் இல்லன்னா சமவாய சம்பந்தேன அயம் ஹஸ்தகான்னு அக்ரஹஸ்தத்துக்கு சொல்றோம் அந்த மாதிரி வைபரீத்தியம் இருக்கலாம் ஏன்னா உபகிருத்தம்ங்கிற இடத்துல அர்த்தம் பார்த்திருக்கோம் விக்ரியா யோகாது இந்த மாதிரி அஞ்சு விதமான லட்சணா நமக்கு இருக்கு இது வந்து என்ன பண்றோம் பதார்த்தேன அந்யா அர்த்தா பஜ்யதே சேவியதே இது பக்தி அந்த பக்தி தான் லட்சணா இதுதான் இந்த வேர்டுக்கு வியுற்பத்தி ஏன்னா பாக்தம் ஆகுஹூ தம் அந்நேங்கிறச்சு பாக்தம் லாட்சணிகா அர்த்தா இது ஆகுஹூ வியங்கியார்த்தம் இல்ல இது இது லக்ஷனாதான் இது லக்ஷணிக்காக அர்த்தகா தான் லட்சியார்த்தகா தான் இது அப்படின்னு சில பேர் சொல்றா எதுக்காக லோச்சனத்துக்கு போகணுங்கிறது இப்போதான் புரியும் இல்லைன்னா அது புரியாது சோ அந்நியே தம் துவனி சங்கீதம் காவ்யா ஆத்மானம் குணவிருத்தி அந்த குணவிருத்தியே நான் வந்து சொல்லிடறேன் துவனின்னு நீங்க சொல்றது வந்து இஸ் ஆக்சுவலி குணவிருத்தி பிரமான்னு ஒருத்தி சொல்ல மாட்டா அது மா பிரமான்னுட்டு வைபரீத்திய லட்சணம் வச்சுண்டு அது லட்சியார்த்தம்தான் மா பிரமான்னுட்டு இந்த தார்மிகரம் சொல்றது அப்படின்னு எடுத்துக்கலாம் முல்லியோன்னு சில பேரு சொல்றான் சோ பக்தம் ஆகு தம் அந்யே

துவனிங்கிற வார்த்தையினால குணவருத்தி அந்நகாவா ந கஷ்டித்து பிரகாரா பிரகர்ஷிதா தி துவனிங்கிற சப்தத்தினால குணவருத்திய சொல்லல காவியலட்சணத்தை சொல்றவாள்லாம் இப்ப வந்து குண குணவருத்தியோ அந்யமோ ஏதோ சொல்லல ததாபி ஆனாலும் முக்கிய விருத்தி இல்லாத நீ வந்து முக்கியவருத்திங்கிறச்ச இங்க வந்து அபிதா அபிதாவை விட்டுட்டு நீ இன்னொன்னுத்துக்கு போறியோ இல்லையோ அப்படின்னா யூ ஹெவ் டச் அப் ஆன் த துவனி மார்க்கம் யூ நாட் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன்ட் லக்ஷணாவ பொறுத்து வரையில் காவ்யு அமுக்கிய விருத்தியா விவகாரம் தர்சயதா அப்படின்னு கிடச்சே காவியங்கள்ல வந்து முக்கிய விருத்தி இல்லாமல் அபிதாவ விட்டுட்டு நீங்க வந்து லக்ஷணாவ வச்சுட்டு வேற ஏதோ ஒரு விவகாரத்தை வச்சுட்டு சொல்லிருக்கீள் அந்த இடத்துல துவனி மார்க்கம் மனாக்கு ஸ்பிருஷ்டா அபி மனாக்குன்னு ஈஷத்தை ஸ்பிருஷ்டா துளி தொற்று கேள் நீங்க துவனி மார்க்கத்தை ஏன்னா இப்ப கங்காயம் கோஷம் எடுத்துட்டோம்னா கூட அந்த இடத்துல வந்து கங் பிரயோஜனம் என்ன பாவனம்ங்கிறோம் அந்த பிரயோஜனம் எதுனால தானே தெரியறது அந்த இடத்துல யூ ஹவ் அட்லீஸ்ட் மார்க்கம் லட்சிதஹா உங்களால லக்ஷணா அத வந்து அதனுடைய டெபினிஷன் சொல்லல பரிகல்பிய அப்படிங்கறதுனால ஆனந்தவர்தனன் தன்னுடைய காரிகால பாக்தேன்னு சொல்றார் அந்த முதல் ஸ்லோகத்துல சரியா சோ இதோட பாக்துடைய பிரஸ்தாவம் அடுத்தது அலட்சணியதா வாதியினுடைய பிரஸ்தாபம் அலட்சணியதான் என்ன தனி இருக்கு ஆனா எங்களால அத வந்து பெருசா வர்ணிக்க முடியாதுவா அப்படின்னு சில பேர் சொல்றாளோ இல்லையோ அது வெறும் அனுபவத்துல வரணும் அதுவேல அதை நம்ம ஒண்ணும் பெருசா சொல்ல முடியாது அப்படிங்கற அடுத்தது அலங்காரத்துக்கு இந்த லட்சணம் துவனிக்கு இந்த குணத்துக்கு இந்த லட்சணம் திருப்திக்கு லட்சணம் அததுக்கு வந்து லட்சணம் சொல்லுகின்ற அலங்காரிக்கால் இருக்காளே அவர்கள் எல்லாருமே இந்த துவனியினுடைய தத்துவத்தை என்ன சொல்றான்னா துவனேஹே தத்துவம் கிராம் அகோச்சரம் வார்த்தைகளுக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த துவனி தத்துவம் சஹ்ருதய ஹுதய சம்வேத்தியமேவ சஹிருதயனுடைய ஹிருதயத்துக்கு மாத்திரம் அறியப்படுகின்றது ஏன்னா ஒரு மக்குக்கு போய் நம்ம பிரமதார்மிகு சொன்னோம்னா போகாதேன்னு சொல்றாவ அப்படின்னு புரிஞ்சுக்கோ அதுக்கு மேல தெரியாது பாரு எவ்வளவு கிளவரா வந்து சொல்றாங்க வந்து சிங்கம் இருக்கு அவன் போவானா என்ன அந்த அளவுக்கு எல்லாம் யோசிக்க தெரியுமா என்ன அதெல்லாம் இல்லையோ இல்லையோ அதனால எனக்கு எனக்குண்டிதான் தெரியும் இது வந்து வார்த்தையினால அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சில பேர் சமாக்கியாத்த வந்தா வாஸ்தவமா பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இது லட்சணம் சொல்லி இப்போ இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு தெரியாத துவனி எல்லாம் இவர் வந்து சொல்லி நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த துவனின்னா இப்படி இருக்கு இப்படி கண்டுபிடிக்கணும் இது வஸ்துனா வஸ்து அலங்காரேனா அலங்காரகான இத்தனை வியாக்கியத்தாக்கள் நம்ம சொன்னதுனாலதான் நம்மளால ஓரளவுக்கு துவனிய வந்து பத்தி புரிஞ்சுக்க முடியறதே அப்போ கிராம் அகோச்சரம்ங்கிறது எப்படி சொல்ல முடியும் இட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு அதுக்குதான் இந்த டெக்ஸ்டே இருக்கார்

மிஸ்கன்செப்ஷன்ஸ் பி மத்தியா இப்ப மாறுதல் கான்ட்ரடிக்டரிங் ஐடியாஸ் இருக்கிறதுனால சகிருதய மனப்பிரீத்தையே சகிருதயனுடைய மனதை பிரீத்தி செய்வதற்காக தத் ஸ்வரூபம் துவனியனுடைய ஸ்வரூபத்தை ப்ரூம கூறுகிறோம் அல்ல தஸ்யி துவனேகே ஸ்வரூபம் இருங்க இது வந்து இதுல என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த பேராகிராஃப் இருக்கு இந்த தசியஹி துவனேகே ஸ்வரூபம்ங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லிடுறார் கிளீனா சோ அனுபந்த சதுஷ்டயம்னா என்ன ஒவ்வொரு புஸ்தகமும் நம்ம படிக்கிறச்சு யாரு இத படிக்கலாம் என்ன வந்து இந்த விஷயம் சொல்றது என்ன விஷயம் இந்த புஸ்தகம் நமக்கு சொல்றது அந்த விஷயத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் புத்தகத்துக்கும் என்ன சம்பந்தம் அதுக்கப்புறம் பிரயோஜனம் இப்படின்னு அதிகாரி விஷய சம்பந்த பிரயோஜனம் தெரியணும் ஒவ்வொரு புத்தகத்துக்கும் அத வந்து இந்த பராகிராஃப்ல சொல்றாரு நமக்கு யாரு அதிகாரி சகிருதயம் ஏன்னா தேனகுருமகா சஹிருதயம் அப்போ தான் இங்க அதிகாரி இது வந்து இது இந்த வந்து லோச்சனத்துல இருக்கு நான் அதை எடுத்து வைக்க போட்டிருக்கேன்

अनीयसीभिरपि चिरंतन काव्यलक्षण विदायिनां बुद्धिभिः अनुन्मीलित पूर्वं अथ च रामायण महाभारत प्रवृतिनि लक्ष्ये सर्वत्र प्रसिद्ध व्यवहारं लक्षयतां सहृदयानां आनंदः मनसि लभतां प्रतिष्ठां इति பிரகாஷியத்தை இதோட வந்து ஃபர்ஸ்ட் காரிகையினுடைய எக்ஸ்பிளனேஷன் விருத்தி பாகம் முடியறது ஆஹ் இதுல என்ன சொல்ல வராரு இப்போ தேன ப்ரூமகா சகிருதய மன பிரீத்தையேங்கிற இடத்துல இப்ப என்ன ஆயிடுதுன்னா அதிகாரிங்கிறது சகிருதயன் யாரு வந்து இத படிக்கிறதுக்கு அருகதை உடைய உடையவனோ சமான ஹிருதயத்துல இருக்கக்கூடியவன் தான் சகிருதயன் பிரதிபாத்திய விஷயாங்கரிச்சே துவனேகே ஸ்வரூபம் தஸ் தஸ்மா தேன ப்ரூமஹ சகதேவன பிரீத்தையே தத் ஸ்வரூபம்னால துவனியனுடைய ஸ்வரூபத்தை இங்கே கூறுகிறோம்ங்கிறதுனால துவனே ஸ்வரூபம் தான் உங்களுக்கு பிரதிபாத்திய விஷயா சம்பந்தாங்கரிச்சே பிரதிபாத்திய பிரதிபாதக பாவகாங்கிறது சம்பந்தம் எது பிரதிபாத்தியம் புஸ்தகம் பிரதிபாதகா இல்ல பிரதிபாத்தியம்னா வந்து துவனே ஸ்வரூபம் பிரிதிபாதகாங்கிறது உங்களுக்கு புஸ்தகம் அதுக்கும் விஷயத்துக்கும் உண்டான சம்பந்தம் பிரதிபாத்திய பிரதிபாதக பாவகா இன்னொன்னு பிரதிபாதியா யாருக்கு தெரிவிக்க வேண்டுமோ அதிகாரி அதிகாரிக்கும் வந்து விஷயத்துக்கும் பிரதிபாத்திய பிரதிபாதக சம்பந்தகா பிரயோஜனம் என்ன மன பிரீத்தையே சகிருதயனுடைய மனசு சந்தோஷம் அடையணுங்கிறதுக்காக தான் அதுதான் இங்க பிரயோஜனம் இப்ப தசிய துவனேகே ஸ்வரூபம் இந்த துவனியனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு உபனிஷத் உபனிஷத் பூதமா இருக்கக்கூடியது உபனிஷத் பூதம்னா என்ன உபனிஷத்துங்கிறது சாரம் வேதத்தினுடைய சாரமாக வேதத்தினுடைய அந்தமாக இருக்கும் உபனிஷத்து எப்படி வேதத்துக்கு சாரமாக இருக்கோ அந்த அது போல இந்த துவனிங்கிறது நல்ல கவிகளினுடைய காவியத்திற்கு ஒரு சாரபூதமா இருக்கிற விஷயமா இருக்கு இந்த துவனி அதுல இருந்து என்ன தெரியறது நமக்கு இது வந்து வெறும் பிரகார லேசம்னு சொன்னானே அப்படி கிடையாதுங்க இது ஏதோ ஒரு கோணத்துல இத்தூண்டுக்கு துவனி இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்காத கவிகளினுடைய முழு காவியத்துலயும் உங்களுக்கு வந்து தெரிய தெரியறதா இருக்கலாம் துவனிங்கிறது அது உபனிஷத் பூத்தம் சாரபூதமா இருக்குன்னா அது என்னமோ அபூர்வ சமாக்கியாங்கிறத நினைச்சுக்காத இட் இஸ் அ வெரி யூனிக் திங் நீ வந்து புதுசா கண்டுபிடிச்சிட்ட அப்படி கிடையாது இதுதான் வெரி ஏசன்ஸ் ஆஃப் அ காவியம் அதுக்கப்புறம் அதி ரமணீயம்ங்கிறோம் சமயம் நமக்கு வந்து பாக்தாத்து வதிரிகம்ங்கிறதுனால அவர் சொல்றாரு அதாவது லக்ஷணையை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்குன்னு சொல்றதுக்காக அதி ரமணீயம் மிகவும் அழகாக இருக்கிறதுன்னு சொல்ற ஏன்னா லக்ஷணையில கங்காயம் கோஷான்னு சொன்னதுனால அதுல என்ன சமத்காரம் உங்களுக்கு என்ன அழகு ஒன்னும் பிரமாதமான அழகு கிடையாது இதுலதான் இன்னும் அந்த லட்சணையோட கலந்து உனக்கு உங்களுக்கு வந்து துவனியும் அழகா இருந்ததுனாதான் அது வந்து இருக்கும் வெறும் எல்லா கலிங்ககா சாகசிகாங்கிறோம் லோகமே அழருதுங்கிறோம் லோகமே அழருதுங்கிறதுல என்ன உங்களுக்கு பெரிய ஒரு சமத்காரம் அந்த இடத்துல துவனில வந்து அந்த இஸ் நாட் சச் கிரேட் இது நமக்கு அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப அத்திரமணியம் அந் அப்படியே உபகிருதம் பகுதத்திர அப்படின்னு சொல்றது ரொம்ப அந்த அந்த ஒரு தார்டிய அபகாரகா தெரியறது இல்லையா அதனால அனியசிபி அபி சிரந்தன காவியலக்ஷண விதாயினாம் புத்திபிகி அனுன்மீலித பூர்வம் இது வரைக்கும் யாருமே அத வந்து சொன்னது கிடையாது பண்ண உண்மீலித்தம்னா பிரிக்கிறது தொடர்ந்து காமிக்கிறது அனுன்மீலித பூர்வம்னா இட் இஸ் நாட் பீன் ஓபன்டு பிஃபோர் இதுவரைக்கும் அத வந்து டச் கூட பண்ணது கிடையாது யாருனால ரொம்ப ஒரு சூக்ம புத்தியோட கூடினவர்களாக இருந்த பொழுதிலும் அணியசிபிகி புத்திபிகி சூக்ம புத்தி வைத்து கொண்டிருக்கும் சிறந்தன பழமையான புராண புராதனமான காவிய லட்சணங்களை செய்கின்ற ஆலங்காரிகா ஆலங்காரிகா அவங்க அத எத்தனையோ பேர் இப்ப பாமக நாட்டியசாஸ்திரம் எழுதினவர் இவர் பாமகர் எல்லாம் தேர் நாட் சாதாரணவா இல்ல ஜாம்பவான்கள் தான் எல்லாம் வந்து அவளுடைய புத்தி கூர்மைகள்லாம் இருக்கலாம் ஆனால் தேவ் நாட் பீன் ஏபிள் டு ப்ராப்பர்லி ஐடென்டிஃபை தனி அண்ட் எக்ஸ்பிளைன் இட் அனுண்மேலித பூர்வம் சரி அனுண்மேலித பூர்வம்ங்கிற இது எங்கப்பா இருக்கு இது அப்படின்னு கேக்குறச்சே அது வந்து அதஜ ராமாயண மகாபாரத பிரபிருத்தினே லட்சிய சர்வத்திர எல்லா இடத்துலயும் இருக்கு வா ராமாயணம் ராமாயணத்தை எடுத்து பார்த்தோம்னா கருண கருணரசம் பிரதானம் அது ரசத்வனி அதுல இருக்கு மகாபாரதம் எடுத்து பார்த்தோம்னா சாந்த ரசம் இருக்கு அதுல அப்படியே அந்த மகாபாரதம் ராமாயணத்துல இருந்து ஆரம்பிச்சு லக்ஷிய காவியங்கள் எல்லாத்துலயுமே சர்வத்திர பிரசித்த விவகாரம் பிரசித்தமா இருக்கு நமக்கு புரிஞ்சுக்கிறோம் நம்ம லக்ஷயதாம் சஹிருதயான சோ வந்து இந்த மாதிரி மனசில் இருக்கா ஒவ்வொரு வந்து வாச்சாம அகோச்சரம் இல்ல சகிருதயாலாம் அனுபவிக்கிறத நான் இங்க ஒரு டெபனிஷன் போட்டு உனக்கு கொடுக்கறேன் இது வரைக்கும் வந்து வெறுமன மனசளவுல அனுபவிச்சுருந்த சகிருதயர்கள் இன்னைக்கு வந்து ஓ இதுனாலதான் நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னு அவளுக்கும் மனசுல வந்து ஆனந்தஹா பிரதிஷ்டாம் லபதாம் அவளுடைய மனசுல அவ அனுபவிச்சத நாமளும் அனுபவிக்கிறோமே அவ சோ அவளுடைய மனசுலயும் இது இந்த ஒரு லட்சணங்கள் இந்த டெபினிஷன் நான் கொடுக்கறதுனால அவ மனசுலயும் ஆனந்தம் ஏற்படட்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அந்த இடத்துல அவர் வந்து ஆனந்தகாங்கிற வேர்ட் யூஸ் பண்றது லோச்சனக்காரர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய கவி வந்து தன்னுடைய பேர் பேரை

அலட்சணீதா சோ அபாவவாதி வந்து பிரகார தான் இருக்குன்னு நீ சொன்னது இல்ல சத்கவி காவியங்கள்ல பூரா இருக்கு இது வந்து லட்சணாவை காட்டிலும் வதிரிகம் ஏன்னா ரொம்பவும் அழகமா அழகா இருக்கு இது வந்து ஒன்னும் பெரிய யுனீக் திங் கிடையாது இது வந்து காவியங்கள்ல உபனிஷத் இருக்கு அண்ட் வாசாம் அபிஷய ஸ்திதம்னு நீ சொல்ல முடியாது இது அப்படியே கிரா சொல்லாத நான் இதோ காமிக்க போறேன் உனக்கு அதனுடைய லட்சண ஸ்வரூபம் பிரிவினைகள் சகலத்தையும் உனக்கு காமிச்சு விடுறேன் எங்கெங்கெல்லாம் நீ ஐடென்டிஃபை பண்ணலாம் துவனிய அப்படிங்கறத ஒரு தீசிஸ் ஃபார்மேட்ல உனக்கு இப்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்க போடுறாரு ஓ சரியா ஆ